அலைக்கும் நண்பர்களே, ஜின்கள் ஜீவாய் கஜ்ரியினால் பிறப்பித்துள்ளார்கள். ஒரு மக்களுக் ஆகும். இவர்கள் நமக்கு தென்படாமல் தென்பட மாட்டார்கள். மற்றும் அவர்களுடைய குரலும் கேட்கவும் முடியாது. ஆனால் இவர்கள் நம் அருகிலேயே இருப்பார்கள். நம்ம ஜின்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கள். இவர்கள் மனித உருவம் எடுக்க முடியும், விலங்குகளுடைய உருவமும் எடுக்க முடியும். இதில் சில ஜின்கள் உள்ளார்கள், சில கெட்ட ஜின்களும் உள்ளது, சில நல்ல ஜின்களும் உள்ளது. ரம்ஜானுல் முபாரக்கில் கெட்ட ஜின்களை கைது செய்யப்படுவார்கள். அதில் ஆண் பெண் இரண்டு ஜின்களும் அடங்கும். சில ஜின்கள் இப்படியும் உள்ளனர்கள், அவர்கள் ஜன்னத்திற்கு செல்வார்கள். ஜன்னத்தில் மனிதர்கள் மற்றும் ஜின்கள் ஒன்றாக இருக்கும், ஒன்றை ஒருவர் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையான பார்க்க போகிறோம். கடைசி வரையும் வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு சிறிது கால லாபம் கிடைக்கும், எங்களுக்கும் என் உழைப்பிற்கான பலனும் கிடைக்கும். அவனே அனைத்திற்கும் உரிமையாளவன். அவனே எந்த வகையான மக்ளூக்கையும் பிறப்பித்தான். குதா எத்தனை வகையான மக்ளூக்கை பிறப்பித்தான் என்பதை இதுவரையும் யாராலும் எண்ண முடியவில்லை. உலமாக்களின் கூற்று, அல்லாஹு தஆலா 20,000-க்கும் மேற்பட்ட மக்ளூக்களை படைப்பித்துள்ளார். இதில் ஒரு மக்ளூக் தான் ஜின்னாகும். ஷைத்தான்களின் மற்றும் ஜின்களின் உலகம் நம் உலகத்தை விட மிகப்பெரியது. ரிவாயத்துகளில் கூறப்படுகிறது, மனிதர்கள் ஜின்கள் 10வது உரிமையாளவனாவான். அல்லாஹு அக்பர். இவை ஒளிந்த மக்ளூக் ஜின்கள் மனிதர்களின் கண்களுக்கு தெளிவாக ஒளிந்து இருப்பார்கள். இதனால் தான் இவர்கள் ஜினாத் என்று அழைக்கிறோம். மனிதர்கள் ஷாஹிரி மக்ளூக். இதனால்தான் அனைவருக்கும் ஷாஹிரி பூமியில் வாழ்கிறோம். இதனால்தான் மனிதர்களுக்கு இன்சான் என்ற பெயர் வந்தது. ஹஸ்ரத்தே அபுல் ஆலியா கூறுகிறார்கள், ஜின்கள் அல்லாஹுதாலா வியாழக்கிழமை அன்று பிறப்பித்தார். ஜின்கள் 3 வகையாக உள்ளார்கள். முதல் வகை, இவர்கள் இறக்கைகள் இருக்கும், இவர்கள் வானில் பறக்க முடியும். இரண்டாம் வகை, விலங்குகளின் உருவம் எடுப்பார்கள். மற்றும் 3வது வகை, மனித ரூபத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய ரோமம் இவர்களுக்கும் ரோஷே மக்சர் ஹிசாப் கிதாப் நடக்கிறது. ஹசர் ஷேக் அப்துல் வஆப் கூறுகிறார்கள், ஜின்கள் உலகின் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் ஒளிந்திருப்பார்கள். ஆனால் ஜின்கள் மனிதர்களோடு இணைந்து இருப்பார்கள். மற்றும் மனிதர்கள் கண்களுக்கு தென்பட மாட்டார்கள். ஹஸ்ரத் இப்னே அப்தாஸ் ரலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாய்கள் ஜின்களின் ஒரு வகை. இவைகளில் ஷாயிஸ் வகை ஜின்கள் ஆகும். குரானே ஷரீஃபில் 118 இடத்தில் ஜின்கள் ஜின்னாத்தின் மலாய்கா பற்றி கூறப்பட்டுள்ளது. முஹம்மதின் அவர்கள் ஜாஹிஃபுல் ஹாஸ் புத்தகத்தில் ஜின்களை பற்றி எழுதியுள்ளார். ஜின்கள் பிறப்பதற்காக வகையா, ஜின்களின் பிறப்பு இப்படி உள்ளது. அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத்திலிருந்து ஒரு தீயை பிறப்பித்தார். அதில் நூறும் இருந்தது, அதாவது ஒளியும் இருந்தது, ஜுல்மத்தும் இருந்தது. மற்றும் புகையிலிருந்து ஷைத்தானையும் மலக்குகளின் நூறிலிருந்தும் பிறப்பித்தார். அவர்கள் அனை அல்லாஹு தஆலாவின் ராவில் மெய்மறந்து வாழ்வார்கள். ஷைத்தான் ஜுலுமத்தில் இருந்து பிறந்தான். இதனால் தான் அவன் பொறாமை, நன்றி கெட்டத்தனமாக, ஷக்கஸ்தனமாக உள்ளான். ஜின்கள் நூர் மற்றும் சுலுமத் இரண்டிலிருந்தும் பிறந்தவன். இதனால் தான் இவர்களின் சில ஈமான் நூரில் உள்ளார்கள், சில குஃப்ரு மற்றும் குமராவில் மூழ்கி உள்ளார்கள். அல்லாஹு தஆலா நாரே சமாவுனை பிறப்பித்தார். அந்த நெருப்பில் இருந்து ஒரு புகை கிடையாது. அதிலிருந்து தான் அல்லாஹு தஆலா ஜின்களை பிறப்பித்தார். இத்தகைய பற்றிய குரானே ஷரீஃபில் சூரே ஹிஜிரில் குறிப்பிட்டுள்ளார். அல்லாஹு தஆலா கூறுகிறார், அல் ஜின்னூன். அல்லாஹு தஆலா இந்த ஜின்னியில் இருந்து ஒரு அசீம் மக்ளூக் பிறப்பித்தார். அவன் பெயர் மாரிஜ் வைத்தார். அவனுக்காக ஒரு மனைவி, அதாவது மர்ஜானா என்ற பெண்ணையும் பிறப்பித்தார். இவர்களின் நினைவால் ஜின்களின் சந்ததி வளர்ந்தது. ரிவாயத்தில் கூறப்படுகிறது, ஜின்கள் சந்ததி வளர காரணமாக இருந்த இவர்கள் ஒரு பிறப்பில் ஆண் பெண் மற்றும் ஒரு பெண் பிறந்தார்கள். இவர்களில் 70,000 குழந்தைகள் பிறந்த பின்னும் இவர்கள் திருமணத்தை பற்றி புரிதலே இல்லாமல் இருந்தார்கள்.
இதனால்தான் இவர்களின் சந்ததி இன்னும் அதிகமாக கொண்டிருந்தது. இப்லீஷும் பலுஜான் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவனுக்கும் எண்ணிலடங்காத குழந்தைகள் ஆனார்கள். ஜின் மற்றும் சந்ததிகளுக்கு உலகின் வாழ இடம் பத்தவில்லை. சந்ததிகள் வாழ வானில் காற்றாக இருக்க உத்தரவு கொடுத்தார்கள். இப்லீஷ் மற்றும் அவனுடைய சந்ததிகளுக்கு முதல் வானில் இருக்க உத்தரவு கொடுத்தார்கள். இவர்களுக்கும் அல்லாஹு தாலாவுடைய இபாதத்திற்கு உத்தரவு கொடுத்தார்கள். பின் பூமி காலியாகிவிட்டது. பூமியில் அல்லாஹு தாலாவின் ஷிர்க் செய்ய யாரும் இருக்கவில்லை. வானம் தன் மீது வாழும் மக்ளூக்கை கண்டு பூமி மீது பொறாமையுற்றது. அதற்கு பின் அல்லாஹு தாலா பூமியில் ஜின்களை ஆபாத் செய்தார். நம்ம அறிவு எற்றபடி சொல்லணும்னா, அல்லாஹு தாலா ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறப்பித்தற்கு முன் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஜின்களை பிறப்பித்தார். பூமியில் வாழ தொடங்குவதற்கு பின் பூமியில் ஒருவருக்கொருவர் பொறாமையுற்றார்கள். இவர்களுக்கிடையே சண்டை கொலை என பயங்கரவாதம் நடைபெற்றது. அல்லாஹு தாலா மனிதர்களை இபாதத்திற்காக அதிகப்படியான நபிகளை அனுப்பியிருந்தார். அதே போன்று தான் இவர்களின் இபாதத்திற்காகவும் நபிகளை அனுப்பினார். ஹசரத் காப் பின் அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா ஜின்களின் இபாதத்திற்காகவும் முதல் முதலில் அமீர் பின் உமேரா பின் மலிக் பின் மாரிக் பின் ஜான் என்ற நபியை அனுப்பினார். ஆனால் இவரை இவர்கள் கொன்றுவிட்டார்கள். பின் ஹஸ்லாஹு தாலா மற்றொரு நபி ஷாயிக் பின் மாயிக் பின் மாரிக் பின் ஜானை அனுப்பினார். இவர்களையும் இபாதத் செய்ய விடாமல் இவர்கள் கொன்றுவிட்டார்கள். காபின் அப்பாஸ் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், ஜின்களின் சர்க்கஸ் மற்றும் கொடூர செயலை கண்டு அல்லாஹு தாலா 800 ஆண்டுகளில் 800 நபிமார்களை அல்லாஹு தாலா உலகிற்கு அனுப்பியிருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு நபிமார்களையும் இவர்கள் இபாதத்திற்கு வருவதாக கூறாமல் அவர்களை கொன்றுவிட்டார்கள். அனைத்து நபிகளும் ஷஹீதாகி விட்டார்கள். பின் அல்லாஹு தாலா அசாசிலுக்கு கட்டளையிட்டார். இவர் அல்லாஹு தாலாவை விட மிக அருகாமையில் இருந்தார்கள். இவர் அவன்தான் இன்று நாம் ஷைத்தானாக பார்ப்போம். இவன் அவனே மலாயிக்காவின் தலைவனாவான் இருந்தான். அல்லாஹு தாலா அவர்கள் மலக்குகளையும் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய கட்டளையிட்டார்கள். அனைவரும் சஜ்தா செய்தார்கள். ஆனால் ஷைத்தானா அசாசில் அவருடைய கர்வத்தால் ஷைத்தானாகிவிட்டான். சஜ்தா செய்ய மறுத்து அல்லாஹு தாலா அவனை ஜன்னத்தில் இருந்து பூமியில் தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த நிகழ்வின் போது ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலில் உயிர் வைத்திருக்கவில்லை. அசாசில் பார்க்காவே குதாமத்திலேயே மிகவும் மக்பூலியத் வைத்திருந்தான். அல்லாஹு தாலா கட்டளையிட்டார், மலக்குகள் ஒரு ஜமாத்தை அழைத்து கொண்டு ஜின்களை பூமியிலிருந்து மலை மற்றும் ஜஹாரியில் தள்ளிவிடுங்கள் என்று. அசாசிலும் அப்படியே செய்தான். நண்பர்களே, நமக்கு விளங்கும்படி சொன்னால், சில ஜின்கள் இப்படியும் இருக்கிறார்கள். ஹுசூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் கை வைத்து பையத் ஆகியுள்ளார்கள். ஹுசூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தியாகவும் ஆகியுள்ளார்கள். அல்லாஹு தாலாவிற்கு கோடிக்கணக்கான நன்றிகள் நம்மளை மனிதராக பிறப்பித்ததற்கு மற்றும் ஹுசூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தியாக பிறப்பித்ததற்கு. அல்லாஹு தாலாவிடம் துவா செய்வோம், நம்மளையும் ஃபித் மற்றும் கொடுமையில் ஷைத்தானின் ஜின்களில் இருந்து பாதுகாப்பாயாக என்று. ஆமீன். நம்மளை ரோம் ரேஷே மஹசர் முசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் நபியட்டும், நம்மளுடைய ஈமானையும் தூய்மையாக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இளம் ஆசில் செய்ய ஒரு சிறிய முயற்சியாகத்தான் இதை நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணி, இஸ்லாமிக் ஸ்டோரி ஃபேட்ஸ் தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்களாக இருந்தால் பேஜை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை போன்ற ஈமானுடைய மற்றும் வரலாற்று குறிப்பு மிக்க வீடியோக்களை எங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து ஈமானை கற்போம். மற்றொரு வரலாற்று குறிப்போடு மற்றும் வீடியோவில் சந்திக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ்.